ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்விங்கில் எந்த ஸ்கூலுமே ரன் ஆகிருக்காது. கொரோனா ஹாலிடேஸ் அப்படின்னு நிறைய டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இயர் வந்து ஃபுல் டே ஸ்கூலுக்கு போக போகிறீங்க. எவ்ரி சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வந்து லீவ் விட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முழு வேலை நாட்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. எல்லா ஃபெஸ்டிவல்ஸ், எல்லா குவார்ட்டர்லி, ஆஃப் அலி, ரிவிஷன் டெஸ்ட், இது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு முன்னக்கூட்டியே ஷெடியூல்ஸ் கொடுத்துட்டாங்க. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நமக்கு வந்து ஸ்கூலே வந்து சரியாக நடக்கலை. ஸோ ஷெடியூலும் நமக்கு சரியாக வந்து கவர்மெண்ட் கொடுக்கல. பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலி எக்ஸாம் வைப்போம், ஆஃப் அலி எக்ஸாம் வைப்போம், ஈவன் நமக்கு வந்து மார்ச் 14 வந்து 12th போர்டு எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த நாட்கள்லாம் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் நமக்கு மிச்சம் இருக்குது அப்படின்றது தெரியும். இன்னொன்று உங்களுக்கு என்ன அப்படின்னா, முன்னக்கூட்டியே நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த சம்மர் ஹாலிடேஸ் இது எதையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இப்போ நமக்கு கரெக்டாக இந்த 1 இயர்க்குள்ளே போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும், ரிவிஷன் கொடுக்கணும், நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை உணர்ந்து இந்த நாட்கள் எல்லாத்தையுமே ஹாப்பியாகவும் செலவழிங்க, அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லாகவும் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் லாஸ்ட் இயர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே போச்சு. என்னென்ன அப்டேட்ஸ் வந்துச்சு எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்து, ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் கூட உங்கள் எல்லாத்துக்குமே நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எந்த டெஸ்ட் நடந்தாலும் அதுக்கு உண்டான ஆன்சர்க்கையும் நம்ம சேனலில், இப்போ மார்னிங் எக்ஸாம் நடக்கு அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு 3 to 4 o'clock உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ஆன்சர் கீ அப்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை படித்து அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுலேயும் இப்போ பாஸ் அவுட் பண்ணி போன 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்ம சேனல். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு சில டாபிக்ஸ் உங்களுக்கு புரியலை, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ரிலேட்டடான ஏதாவது 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th இதோடைய எல்லா செக்ஷன்லையும் நம்ம வந்து நிறையா டாபிக்ஸ் வந்து நம்ம போட்டோம். இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணலாம். பிளேலிஸ்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஆர்டராக நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது லெக்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க. அந்த என்ன டாபிக் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த டாப்பிக்கில் எலாபரேட்டாக நான் உங்களுக்காக வீடியோ லெக்சர் கொடுக்குறேன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப தன்னம்பிக்கையோட நாளைய தினத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. நாளைக்கு போய் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய கொலீக்ஸ், உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இல்லை நியூ ஸ்கூலுக்கு நீங்கள் போயிருந்தால் கூட எல்லார்ட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாருமே உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு எய்மோட தான் ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த ஆசையை வந்து எட்டி பிடிக்கிறதுக்காக இந்த அகாடமிக்கர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு மனதார வாழ்த்துறேன். நம்முடைய சேனலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அந்த உங்களுடைய ஆம்பிஷனை வந்து ரீச் பண்ணுறதுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அகாடமிக் இயரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவோம், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்.